வணக்கம். புத்தகமே உன்னை மூடுகையில் நான் திறப்பது என் வாழ்க்கையே என்கிறார் பாப்லோ நெருடா. அவ்வளவு முக்கியமாக புத்தகங்களை பற்றி எத்தனையோ பெரிய அறிஞர்கள் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருந்தாலும், ஒவ்வொரு புத்தகத்தையும் நம்ம கைகளால் வருடி இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த சோலை போன்ற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கும் போது தான் ஒரு புத்தகத்தில் எவ்வளவு விதமான விஷயங்களும் கருத்துக்களும் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம புத்தாண்டை ரொம்ப புத்துணர்ச்சியோடு ஆரம்பிக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல், ரொம்ப புத்தகத்தோடையும் ஆரம்பித்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காகவே நம்மளுடைய இளங்கோ முத்தமிழ் மன்றம் சார்பாக தமிழகத்தின் தெய்வீக மூலிகைகள் நூல் வெளியீட்டு விழாவுக்கு தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். இங்கே இந்த இடத்தை நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்த பெனிடன்கோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும் வழக்கங்களும் தெரிவிச்சுக்கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக்குறதுக்காக, இன்னும் மெருகேற்றுறதுக்காக யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இறைவணக்கம் பாடுறதுக்காக புலவர் சாவித்ரி பாலசுப்ரமணியன் அம்மையார் அவர்களும் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. அதை தாண்டி தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாகவும் செம்மையாகவும் நடத்துறதுக்காக சிஇஓஏ பள்ளிகள் நிறுவனர் அலசி மை ராசா கிளைமாக்ஸ் சார் அவங்களும் வந்திருக்காங்க. முன்னிலை வகிக்கிறதுக்காக இந்த இடத்தை நம்மளுக்காக கொடுத்து ரொம்ப சிறப்பாக மாற்றி கொடுத்த நம்மளுடைய பெனிடன்கோவுடைய தொழிலதிபராக இருக்கக்கூடிய திரு பெனிக்கரன் ஐயா அவங்களும் வந்திருக்காங்க. இளங்கோ முத்தமிழ் மன்றம் சார்பாக தான் நம்மளுக்கு இங்கே வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவே நடக்குது. அவங்கள்லேருந்து அவங்களுடைய செயலாளராக இருக்கக்கூடிய திரு சண்முக ஞான சம்பந்தன் ஐயா வந்திருக்காங்க. வரவேற்புரை வழங்குறதுக்காக பெரியார் பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய டாக்டர் ஆதலையூர் சூரியகுமார் ஐயா அவங்களும் வந்திருக்காங்க. இந்த நூலை வெளியிடுறதுக்காக எப்பயுமே புத்தகம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியாக இருக்கும். ஆழமாக அமைதியாக படிக்கிறதுக்காக ஒரு மூளையை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். அப்படி அமைதியாக உட்காந்து படிக்கிற இடத்துலேருந்து உலகத்தையே மாற்றி புரட்டி போடுற அளவுக்கு கருத்துக்களை கொண்டது புத்தகங்கள் மட்டும்தான். அந்த புத்தகங்கள் வாயிலாக நிறைய பெரிய மாற்றங்களும் பெரிய பெரிய சமூக அவலங்கள் எல்லாத்தையும் களைகிறதுக்காக எத்தனையோ கருத்துக்கள் பகிரப்பட்டதும் புத்தகங்கள் வாயிலாக தான். அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை வெளியிடுறதுக்காக இந்த புத்தாண்டின் முதல் நாளை எவ்வளோ அழகாக சிறப்பாக மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இந்த நூலை வெளியிடுறதுக்காக நூலின் தலைப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் தெய்வீக மூலிகைகள் அப்படின்றத நம்மளுடைய எழுத்தாளர் டாக்டர் ஆதலையூர் சூரியகுமார் ஐயா எழுதியிருக்காங்க. இதை மேலாய்வு பண்ணது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதுரையில் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச, மதுரையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப விரும்பக்கூடிய, ரொம்ப இனிமையாகவும் நகைச்சுவையாகவும் பேசி அவருடைய பேச்சின் மூலமே எக்கச்சக்க இதயங்களை கவர்ந்த நம்மளுடைய முனைவர் புலவர் வை சங்கரலிங்கனார் ஐயா அவங்க தான் இந்த புத்தகத்தினுடைய மேலாய்வு செஞ்சு மேலாய்வாளராக இருந்திருக்காங்க. நூலை வெளியிடுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசு ராஜாஜி மருத்துவமனையின் முதல்வராக இருக்கக்கூடிய டாக்டர் ஜே சங்குமணி ஐயா அவங்க தான் வெளியிடுறாங்க. இதை வாங்கிக்கிறவங்க, அதாவது நூலை பெறுபவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பத்மராஜம் கல்வி குழுமம் மதுரையில் இருக்கக்கூடிய அதனுடைய அதிபரான திரு பா பாலன் சார் அவங்க தான் வாங்குறாங்க. திருப்பூரில் தொழிலதிபராக இருக்கக்கூடிய திரு ஆர் பி அசோகன் ஐயா அவங்களும் இந்த நூலை பெற்றுக்கொள்கிறார். அதை தாண்டி மதுரையில் இருந்து ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு பள்ளியில் படித்து சரித்திரமான ஒரு இடத்துக்கு போகக்கூடிய நம்மளுடைய மருத்துவ மாணவி, மருத்துவக் கல்லூரி மாணவி தூத்துக்குடியிலிருந்து செல்வி பா பவித்ரா அவங்களும் இந்த நூலை வந்து வாங்கிக்க போகிறாங்க. இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு அருமையாக நம்மளுக்காக ஏற்படுத்தி கொடுத்த ஐயா புலவர் சங்கரலிங்கனார் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். எத்தனையோ தமிழ் உள்ளங்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் கவிஞர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஊக்குவிப்பு கொடுக்கக்கூடிய, ரொம்ப யதார்த்தமாக பேசக்கூடிய, நகைச்சுவை வாயிலாகவே நிறைய கருத்துக்களை பகிரக்கூடிய நம்மளுடைய முனைவர் வை சங்கரலிங்கனார் ஐயா அவங்க தமிழ்ச்செம்மல் விருதாளர் கூட, அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை நம்மளுக்கு ரொம்ப அருமையாக ஒருங்கிணைச்சு கொடுத்து எல்லாரையும் ஒரே இடத்துல குழும வைத்து இந்த அற்புதமான புத்தகத்தை, ஒரு மிகச்சிறந்த படைப்பை எல்லார் முன்னாடியும் வெளியிடுறதுக்காக நம்ம எல்லாருமே குழுமி இருக்கும். மிக்க நன்றி. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே நிறைய புத்தகங்கள் படிப்போம். புத்தாண்டில் முதல் நாள் புத்துணர்ச்சியோடு புத்தகத்தோடையே நம்ம பயணம் செய்து நிறைய எழுத்துக்களில் தவழ்ந்து புரண்டு எழுந்து தேடி தேடி நிறைய விஷயங்களை படிக்கிறதுக்காக இந்த வருடம் அமையட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் மதுரை இளங்கோ முத்தமிழ் மன்றம் சார்பாக. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வருடத்தின் முதல் நாள், இந்த முதல் நாள் எல்லாருக்கும் நல்ல முறையில் அமைதி செய்வதற்காக வாழ்த்துக்கள். மதுரை இலக்கிய மதுரை இளங்கோ முத்தமிழ் மன்றம் அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஐயா புலவர் சங்கர்லிங்கம் அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த புத்தாண்டையிலே ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தின் தெய்வீக மூலிகள் என்ற ஒரு புத்தகத்தை தயார் செய்து அதை இன்று சிறப்பாக வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக
ஐயா புலவர் சங்கரலிங்க அவர்களையும் இளங்கோ முத்தமிழ் மன்றத்தையும் வாழ்த்துகிறேன். அதுபோக பெனிடன்கோ நிறுவனத்தின் சார்பாக மதுரை வாழ் மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இளங்கோ முத்தமிழ் மன்றம் தமிழகத்தின் தெய்வீக மூலிகள் நூல் வெளியீட்டு விழா அறிமுகப்படுத்தி வருகிறார்கள். நான் திருப்பூரிலிருந்து வந்திருக்கிறேன், அசோகன். என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வந்து சேர வேண்டும். தலைமையிலிருந்து இன்று பெனிட்கான் அவர்கள் தொழிலதிபர் மூலமாக ஆரம்பித்துள்ளார்கள். ஐயா சங்கர்லிம் ஐயா அவர்கள் துவக்கி வைத்துள்ளார். இன்று வரவேற்பாக வந்து ஆதலியோ சூரியகுமார் ஐயா அவர்களும் எங்களை வரவேற்று நூல் வழிகளுக்காக வரவேற்று பண்ணியிருக்கிறார். இளங்கோ முத்தமிழ் மன்றம் பல நூறாண்டுகள் வளர வேண்டும். வாழ்க வளமுடன். தெய்வீக மூலிகளை வாங்கி அனைவரும் வரவேற்க வேண்டுகிறேன். நன்றி. அன்பார்ந்த தமிழ் மக்களுக்கு எங்களுடைய இனிய காலை வணக்கங்கள். குறிப்பாக ஆங்கில புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படக்கூடிய காலை வேளையிலே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி இன்றைய தினம் அற்புதமாக நடக்க இருக்கக்கூடிய தமிழகத்தின் தெய்வீக மூலிகைகள் என்று சொல்லக்கூடிய புத்தக வெளியீட்டு விழாவிற்காக நாம் இங்கு குழுமியிருக்கின்றோம். இன்றைய தினம் நமக்கு வழங்கியிருக்கின்றார் திரு டாக்டர் ஆதலையூர் சூரியகுமார் அவர்கள். அவர்களினுடைய படைப்பாக தமிழகத்தின் தெய்வீக மூலிகைகள் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புத நூலானது இன்னும் சற்று நேரத்திலே அற்புதமாக வெளிவர இருக்கின்றது. இத்தகைய சிறிய நூலாக இருந்தாலும் பெரிய கருத்துக்களை இயம்பக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த நூலினை பலரும் பெற்று பயன்பெற வேண்டும் என்ற காரணத்தினாலே, இந்த மூலிகையினுடைய அருமையானது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்ற காரணத்தினாலே தான் இதை மக்களுக்கு இன்றைய தினம் இந்த அற்புத தினத்திலே உங்களுக்கு வெளியிட காத்திருக்கின்றோம். என் பெயர் ஸ்வேதா. நான் சிஓஇ மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. எங்களுடைய மதிப்பிற்குரிய சூரியகுமார் சார் அவர்கள் பல்வேறு நூல்களை இயற்றி எங்களைப் போன்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த நிலையில் தற்பொழுது தெய்வீக மூலிகைகள் என்னும் நூலை வழங்கி எங்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதுபோல் எங்களுடைய ஆசிரியர் இன்னும் மென்மேலும் உயர்ந்து பல நூல்களை இயற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. இளங்கோ முத்தமிழ் மன்றம் சார்பாக புத்தாண்டு தினமான இன்று தமிழகத்தின் தெய்வீக மூலிகைகள் நூல் வெளியீட்டு விழா மதுரையில் இனிதே நடைபெற்றது. தலைமை சிஇஓஏ பள்ளி நிறுவனர் திரு ராசா கிளைமாக்ஸ், முன்னிலை பெனிட்டன்கோ தொழிலதிபர் திரு பெனிட்கரன், வரவேற்புரை பெரியார் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் திரு டாக்டர் ஆதலையூர் சூரியகுமார், நூலை வெளியிடுபவர் டாக்டர் சங்குமணி அவர்கள், அரசு ராஜாஜி மருத்துவ முதல்வர், நூலை பெறுபவர்கள் நல்லாசிரியர் திரு எஸ் வெங்கடேசன் அவர்கள், முதல்வர் ரூபி கல்வி குழுமம், திரு பாலன் அவர்கள் பத்மராஜம் கல்வி குழுமம், தொழிலதிபர் திரு அசோகன், செல்வி பவித்ரா மருத்துவக் கல்லூரி மாணவி. இவ்விழாவில் இறுதியாக முனைவர் வை சங்கரலிங்கனார் தமிழ்ச்செம்மல் விருதாளர் அவர்கள் நன்றியுரை வழங்க விழா இனிதே சிறப்புடன் நிறைவு பெற்றது. இந்த தொடக்கத்தை நமக்கு தந்தவர் இளங்கோவடிகள். இந்த மண்ணுக்கு நம்பிக்கையை தந்தவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்ற நூலை தருவதற்கு முன்னால் தான் நிமித்தகருடைய சொல்லை பொய்யாக்கியவர். அதுதான் இதில் முக்கியம். அவருடைய இயற்பெயர் குடக்கோ சேர. புலவர் ரொம்ப விரிவாக சொன்னார். அதில் சிறப்பதிகாரத்தை பற்றி சில சிறப்புகள் அவர் சொன்னார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சிறப்புகள் சிறப்பதிகாரம் வந்து
முறைகேட்டு போராடிய ஒரு மண்டியை பெற்றிருந்தது சரியா. ஆனால் அந்த நூலில் பார்த்தீங்கன்னா நீதிங்கிற சொல்லி எங்கேயுமே கிடையாது. இன்றைக்கி வந்து நீதி நீதினு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த சொல் வந்து சிறப்பு அறத்தை நீங்கள் சல்லடை போட்டு அலசினான்னு கூட அந்த சொல் அங்கே இல்லை. அதுக்கு பதிலாக அவர் கையாண்டிருக்கிற சொல் வந்து முறை. முறையில் அரசன் ஊரின்று வாழும் நேரடி பத்தினி பள்ளிகள் அப்படிதான் அவர் எழுதுவார். ரெண்டாவது, நான் திருக்குறள் முழுவதும் படித்து பார்த்தேன், புறநானூறு அதுகளை கூட கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். அதில் இந்த கனவுங்கிற சொல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருந்த மாதிரி தெரியல. முதல் முதலாக கணவன் என்கிற சொல்ல இலக்கியத்தில் பயன்படுத்தினது இளங்கோவடிகள். ஆமாம், கடுவதும் அல்லன் கணவன் என் காற்றிலே கொள்ளும் விளை பொருட்கள் கொண்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கணவன் என்கிற சொல்ல வந்து முதன் முதல்ல பயன்படுத்தினது இளங்கோவடிகள் தான். அனைவருக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து. நம்முடைய சிஇஓஏ பள்ளியின் தாளர் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த காலத்திற்கு அவசியமான ஒரு நூல் என்று குறிப்பிட்டார்கள். அப்படி காலத்தோடு எழுதப்பட்ட நூல் தான் இது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாரம்பரிய பழக்கங்களோட அறிவியல் என்ன, அந்த பின்னணியில் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, பெண்கள் ஏன் மதுதானி போட்டுக்கிறாங்க, வீட்டு வாசல்ல ஏன் மஞ்சள் தெளிக்கிறோம், ஏன் கிராமத்துலலாம் சாணம் தெளிச்சாங்க, ஏன் சாணம் தெளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு, வீட்டு வாசல்ல எதுக்கு எலுமிச்சை பழம் மிளகாய் கறியெல்லாம் கட்டி தொங்க விடுறோம், இதில் இருக்கக்கூடிய அறிவு இப்படி முதல்ல பாரம்பரிய பழக்கம் நல்ல வரவேற்பு பெற்றது. அதற்கப்புறம் ஒரு 100 பழக்கங்கள் எழுதுனதுக்கப்புறம் அதில் சலைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் தமிழகத்தின் தெய்வீக மொழிகை என்கிற நூல் எடுத்தோம். இதுக்கு இப்படி ஒரு டாபிக் எடுத்து எழுதுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இயல்பு வாழ்க்கையில் ஒரு சுத்தமான தமிழை பேசுபவர் அவர்தான்.